Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான ரவா லட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்யறதுக்கு இங்கே நான் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. திராட்சை முந்திரி ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. அடி பிடிச்சிரும், அதனால சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீதம் உள்ள நெய்யை நம்ம இதில் சேர்த்துடலாம். நெய் வந்துட்டு நிறையா சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, நல்லா வாசமாகவும் இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்துட்டு திருகி எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். தேங்காய் வந்துட்டு நல்லா வறுபடணுங்க, அதனால் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா தேங்காவும் நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு கப் ரவைக்கு வந்துட்டு 1/4 கப் வந்துட்டு நான் ஜீனி சேர்த்துருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா கிளறிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா ஜீனியெல்லாம் கரைஞ்சிடும். இது கூட 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாங்க வாசத்துக்காக. சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் இதை இறக்கி கீழே வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் ரொம்ப சேர்த்துறாதீங்க, உருண்டு பிடிக்க முடியாது. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு லைட்டாக சூடாக இருக்கும் போதே உருண்டு பிடிச்சிக்கலாங்க. நீ பாருங்கள் இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே உருட்டி நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.